வணக்கம். என்ன அப்படின்னா, அன்னைக்கு வந்து நாங்க மைக் வாங்கியாச்சு. எல்லாரும் கேமராமேன் எங்கன்னு கேட்டீங்க, கேமராமேன் வந்துட்டாங்க, மைக்கோடு வந்திருக்காங்க. அவன் வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எனக்காக என் ஃப்ரெண்டு மைக் கஷ்டப்படுறேன் எடுக்கிறதுக்கு. 1 2 3 கேக்குதா உனக்கு? கேக்குது சொல்லு. மைக் வாங்கியிருக்கா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மாங்காய் பச்சடி. என்னமோ டெய்லி நான் உங்களுக்கு ஒண்ணு சமைக்கும் போது நான் ஒரு சமையல்காரியா உணர்றேன். நானும் ஒரு பெண்மையை உணர்றேன் இப்பதான். நல்லா இருக்கு மாங்காய் பச்சடி. இது வந்து எங்க பாப்பாக்கு நான் சொல்லக்கூடாது, அவளே சொல்லுவா. சொல்லியா? வாய்ஸாவே சொல்லு. பாப்பால மாட்டேன். நான் மாசம் வரும் போது எங்க அம்மா எனக்கு செஞ்சு தருவான். வாமிட்டா வந்துட்டே இருக்கும், என் மகன் இப்படி வாமிட் எடுத்துட்டே இருக்காளே அப்படின்ட்டு எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அக்கா என்ன இப்பதானே உங்களுக்கு ரெண்டு குட்டி பாப்பா? எங்க அக்கா மக நான் ஒரு குட்டி பையன் அடிக்கடி காட்டுவேன்ல, அவங்களோட அந்த குட்டி பையனோட மம்மி எங்க அக்கா மக. ஆ வந்து என்னோட பேரே, நான் வந்து பாட்டி. இதை நான் சொல்றதுல இந்த வயசுலயே பாட்டி ஆயிட்டல. ஆமா, அப்புறம் என்ன செய்ய, பாட்டி ஆயிட்டேன் நான். ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. நான் பாட்டி ஆயிட்டேன். பாட்டி ஆயிட்டேன். இப்ப வந்து இந்த டப்பா வந்து நம்ம கடுகு வைக்க, இந்த தோடு போட்டோ யூஸ் பண்ணிருக்கு. நான் என்னோட வச்சிரு. சரி, நம்ம வந்து இதுல வந்து கடுகு வச்சுக்கலாம். கடுகு வைக்கணும். இது வந்து ஆக்சுவலா ஸ்பீக்கர் வைக்கிற பாக்ஸ். இப்பதான் அது வந்து ஓபன் பண்ணி பிள்ளையாட்ட எடுத்துக்கிட்டு அதுல வந்து கடுகு போட்டு வச்சிருக்கான். கடுகு அடியுது. கடுகு கருவாப்புல அடுக்காடி கொண்டு வந்து கொடுத்து. என்ன காஞ்சிருச்சு? என்ன காஞ்சிருச்சு? கருவாப்புல கடுகு. என்ன ரொம்ப ஜாம்பிருக்குது? என்ன என்ன இவ்வளவு மேக்கப் போடையா நீங்க வாட்ச் கட்டிட்டு தான் சமைப்பீங்களா? இவ்வளவு மேக்கப் போடையா சமைப்பீங்களா கேப்பீங்க? தெரியும், நான் வந்து இப்ப ப்ரோக்ராம் கிளம்பிட்டோம். என்னோட அப்பா பொண்ணு வந்து அம்மா இதை செஞ்சு கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னதுனால வந்து நம்ம அதை செய்யறோம். நமக்கும் தேவைப்படும் கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ் கொண்டு தேக்கலாம். ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் வச்சிருக்கோம். லைட்டா உப்பு போட்டு மாங்காய் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்டா இருக்கும். தயிர் சாதம் வேற லெவல்ல இருக்கும். நம்ம இத கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வச்சிருவோம். வேக வச்சோம். வேக வச்சதுக்கு அப்புறம் வேகட்டும் மாங்கா. வேற எதுவும் எனி க்வெஸ்டின்ஸ்? அப்புறம் வந்து நிறைய பேர் நான் நீங்க கட்டியிருக்கிற சாரீ எல்லாம் எங்க வாங்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க. நான் வந்து சாரீஸ் எல்லாம் ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்றது கிடையாது. எங்கே பாக்குறோமோ அவனை பிடிச்ச சாரீ எடுத்துக்கிறேன். அதிகமான சாரீ வந்து நம்ம மதுரையில இருக்க சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் நான் அதிகமா சாரீ எடுத்துக்கிறேன். வெறும் 500 தாங்க. நான் கட்டியிருக்க எல்லா சாரியும் 1000க்குள்ளதான். 1000க்கு மேல எந்த சாரியுமே கிடையாது. அந்த கோல்டு சாரி சில்வர் சாரி வந்து 800. அது வந்து டி நகர்ல இருக்கு. அது வந்து அந்த சாரீஸ் வந்து 800க்குள்ளதான் நான் சென்னையில டி நகர்ல எடுத்தேன். அப்புறம் அது மட்டும் இல்லை, ஃபிளிப்கார்ட்ல மீஷோலலாம் அந்த சாரீ வந்து அவைலபிளாகவே இருக்கு. நான் அதோட லிங்க் வந்து நெக்ஸ்ட் ஈவினிங் வந்து இன்ஸ்டால வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அந்த லிங்க் நான் போடுறேன், நீங்கள் அதில் பாருங்க, அதில் பாருங்க. மற்ற எல்லாமே 500 ஒன்லி. அப்புறம் பிளவுஸ் வந்து ரெடிமேடு மெட்டீரியல் தான், ரெடிமேடாகவே எடுத்து தான் ஸ்டிச் பண்ணேன். அதுவும் சரவணா ஸ்டோரில் தான் எடுத்தேன். 1100 சம்திங் அந்த பிளவுஸு. ஒரு 4 பிளவுஸ் எடுத்தேன் ஒரே மாதிரி. ஆரி ஒர்க்கெலாம் போட்டால் நமக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. ஸோ நம்ம வந்து ரெடிமேடாகவே எடுத்துக்கலாம். இப்போ வந்து கமெண்ட் ரீட் பண்ணுவோம். அந்த மாங்காய் வைக்கிறதுக்குள்ள ஒரு கமெண்ட்டை ரீட் பண்ணிட்டு வந்துடும். சேலம் சொந்தங்கள் அதில் பார்ப்போம். பாப்பா உனக்கு உடம்பு ரொம்ப ஏறிட்டே போகுது பாப்பான்னு போட்டிருக்காங்க. நான் பாப்பா இல்லைங்க, எனக்கு 30 வயசு ஆயிட்டு. ஸோ எனக்கு உடம்பு ஏறத்தா செய்யும். சீனிவாசன் அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து, ஹாய் சிஸ்டர், பிளவுஸ் எங்கே கிடைக்குதுன்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் எந்த ஊர்னு எனக்கு தெரியல. எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ரெடிமேட் பிளவுஸ் வந்து கிடைக்குது. ஆரி ஒர்க் பிளவுஸ் ரெடிமேடாகவே கிடைக்குது. அதை விட அதிகமாக வந்து நம்ம மதுரை, நீங்கள் மதுரை அப்படின்னா நம்ம சரவணா ஸ்டோரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் திண்டுக்கல் வாங்க சிஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஐடி வந்து நம்பர்ஸ் தான் போட்டிருக்கு.
கண்டிப்பா திண்டுக்கல் வருவோம். அப்புறம் ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க, உங்களை விட கரகாட்டம்ல பெஸ்ட் சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் எல்லாம் இந்த இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் பண்ண தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. சீனியர்ஸ் வந்து ட்ரெண்ட் பண்ண தெரியாம இருக்காங்க அப்படின்னா, அவங்க இருந்த அந்த டைம்ல வந்து மொபைல்ஸ் கிடையாது, மீடியாஸ் கிடையாது, அதனால அவங்களுக்கு தெரியல, என்னமோ தெரியல. இப்போ வர ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஸோ தெரியறவங்க எல்லாருமே அதை யூஸ் பண்ணதான் செய்யறாங்க, யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தெரியாதவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில இருந்து, இப்போ எங்க அம்மா இருக்காங்க, எங்க அம்மாவுக்கு வந்து எங்க அம்மாவுக்கு தெரியாது, ஸோ நான் தான் எங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுப்பேன். அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க யாராவது சீனியர்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுக்கணுங்க. அப்போ இருக்கு அவங்க இருந்த டைம்ல இந்த மாதிரி மொபைலு இன்ஸ்டாகிராம்லாம் இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும், இல்லாததுனாலே என்னமோ அவங்களுக்கு தெரியல. அப்புறம் வந்து இதுல கமெண்ட்ஸ் அவ்வளவுதான். அடுத்து பாண்டிச்சேரி கமெண்ட்ஸ், வீடியோ எடுக்கிறது யாருங்க? என்னோட ஃப்ரெண்டு மதினா தான் வீடியோ எடுக்கிறா. ஆமா வந்திருக்கு, காளிதாஸ் ராம்னு சொல்லிட்டு ஒருத்தர், வீடியோ எடுக்கிறது யாருங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு அண்ணா வந்து ரகுராமன் அண்ணா வந்து ரீச் 98,000 சப்ஸ்கிரைபர், வெயிட்டிங் 1,00,000 சப்ஸ்கிரைபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ரொம்ப உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. உங்க எல்லாருடைய அன்புனாலதான் இவ்வளவு ரீச் ஆயிருக்கேன். கண்டிப்பா உங்களோட அன்பு என்னைக்குமே எனக்கு கிடைக்கணும். அப்புறம் அக்கா நல்லா இருக்கீங்களா, வீடியோ சூப்பர், நான் இது வரைக்கும் எந்த சேனலுக்கும் கமெண்ட் பண்ணதில்லை, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நன்றி, உங்களோட அன்புக்கு நன்றி. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்க எல்லாம் கேட்பீங்க, மார்னிங் ஒரு மீன் குழம்பு போட்டீங்க, அதை ஏன் டெலிட் பண்ணீங்க அப்படின்னு. அதுல வந்து எடிட்டிங் சரி, கேமராமேன் இல்லை, ஸோ நானே போட்டேன். அவ வந்துட்டு அவளுக்கு அது பிடிக்கல, அதனால ஸோ அவள் டெலிட் பண்ணிட்டு அவள் எடிட் பண்ணியிருக்கா. ஈவினிங் வீடியோ போஸ்ட் பண்றோம், போஸ்ட் பண்ணும்போது நம்ம 100K அடிச்சிருப்போம், 100K 1,00,000 சப்ஸ்கிரைபர், 1,00,000 சப்ஸ்கிரைபர் சொல்றதை விட 1,00,000 ஃபேமிலி வந்து எனக்கு கிடைச்சிருக்கீங்க. 1,00,000 ஃபேமிலிக்கு சொந்தக்காரி நான் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தடுத்து உங்களோட சப்போர்ட் எனக்கு முழுசா கிடைக்கணும். கண்டிப்பா 100K அடிச்சோட நாளைக்கே யாருக்காவது ஏதாவது என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஹெல்ப், ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்ங்க நாளைக்கு பண்ணிடுவோம். அடுத்து வந்து மாங்கா, மாங்கா வந்துருச்சு, தண்ணி வத்தணும், மாங்காய் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்ப நம்ம மசால் பொடி எல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், வத்துறது நல்லா இருக்கும். நம்மளுடைய ஃபேவரட் ஐட்டம் சொல்லுவாங்க, கையில எடுத்துக்கணும் ஆயுதம். இது இல்லாம நம்ம சமையல் ஃபுல்ஃபில்லே ஆகாது. கரம் மசாலா மஞ்சப்பொடி, கரம் மசாலா வந்து இதுக்கு தேவை இல்லைதான், ஸோ நம்ம வந்து கரம் மசாலா போட வேண்டாம், மிளகாய் பொடி மட்டும் போடும், காஷ்மீரி சில்லி பவுடர். சில்லி பவுடரா போட்டு போட்டு சில்லி பவுடரே கறி வைக்கும்போது அதுதான் நம்ம வெள்ளம் போடுறோம்ல. மாங்காய் பச்சடி பண்ணிட்டு இருக்கியா? அப்பே இது மாங்காய் பச்சடி பண்றேன்னு நல்லா சமைக்க மாட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் நல்லா தானே சமைப்பேன், என்ன பண்ண தெரியுமா? பாக்கும்போதே நான் போடுது எனக்கு. என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த வெள்ளத்தை நம்ம இதோட கலந்து விட்டுருவோம், உடைக்க முடியல, போட்டா கரைஞ்சிரும்ல, கரைஞ்சிருமா, தேங்குற பாசு போட்டு போடலாம் தேவையினால். காரத்தை சாப்பிட்டு போட்டு உனக்கு பத்தாது, தயிர் சாத்துக்கு இதை சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? நானு கேமரா பத்திரியே கையை எதிரி வச்சாரு. இப்போ வந்து இதை நம்ம கொடுப்போம், என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு வரும். ஆல்ரெடி எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க, நீ மட்டும்தான் இதை டேஸ்ட் பண்ணாதான். போதும் ஆஃப் பண்ணிடுவோம், போதும் அவ்வளோ. உங்களுக்காக தான் செஞ்சிருக்கோம், சோறு டேஸ்ட் பண்ணி பாருங்க. பச்சடியா? ஊறுகாயா? பச்சடி
உப்பு வந்து நாங்க எப்பவுமே கம்மியா தான் பண்ணுவோம். ரோஸ் வந்துச்சுன்னா என்ன செய்யறது, அதுக்காக கம்மியா தான் பண்ணுவோம். எப்படி இருக்கு மா, எப்படி இருக்குமா? எப்படி பாக்குறியா பாருங்க, அங்க பாருங்க கீழே வாயில வச்சு எப்படி இருக்கு சொல்லணும். சாப்பாடு ஓகே, இன்னைக்கு டிஷ் ஓகே. அடுத்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும், நாளைக்கு அவங்களுக்கு பிடிச்சத நம்ம செய்வோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு உங்களை ஃபினிஷ் பண்றோம். நேத்தாக்கா மீன் குழம்பு செஞ்சேன் நானு, வேற லெவல் இருந்துச்சு. வழியா தயிர் சாப்பாடு மாங்காய் தொக்கெல்லாம் வச்சுட்டு கார்ல போய்கிட்டு இருக்கும் போது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும் போது ஜம்முன்னு தயிர் சாப்பாடு பிளஸ் நம்ம பெரிய மகாராணியா ஸ்கூல்ல தான் சாப்பிடுவாங்களா அதெல்லாம் கேட்பீங்க. கார்ல போயிட்டு இருக்கோம், கை கழுவ ஒருக்க வண்டியை நிப்பாட்டணும், அதுக்காக தான் இந்த ஸ்கூல் கரைச்சு அடிச்சிருக்கோம். சாப்பாடு